தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் அதினுடைய 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேல் புத்தகம் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க என்றான். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆமாண்டார், அவர் தப்பு வைத்தார். காலையில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை பேச துவங்கினார். ராஜா கெபியின் கிட்ட ஓடி வருகிறான். இந்த ராஜா தான் அவனை சிங்க கெபியில் போடும்படியாய் கட்டளை கொடுத்தது. விரும்பி கொடுத்ததல்ல, சிலர் அவன் மேல் இந்த பொறாமை கொண்டு ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார். ஆமே, ராஜாக்கு ஏற்கனவே தெரியும், தானியேல் என்ன இருந்தாலும் ஜெபிக்கிறவன். தானியேல் ஜெபிக்கிறவனா இருந்தாலும் இப்பொழுது அந்த சட்டத்தை பிறப்பித்தது யாருன்னா, ராஜா தான். ராஜா பிறப்பிக்காமல் அந்த சட்டம் வரவில்லை. ராஜா அறிந்துதான் அந்த சட்டம் வருகிறது. ராஜா கட்டளையின்படியே தான் இப்பொழுது தானியேல் தூக்கி போடப்படுகிறான் குழிக்குள்ள. தூக்கி போட்ட ராஜா திரும்ப வர வைத்தார் என் ஆண்டவன். ஹல்லேலூயா. போட்டுட்டு ஒதுங்கி போக விடலை, போட்டுட்டு அவன் அப்படியே உட்கார வைக்க விடவில்லை. முந்தின நாள் போட்ட ராஜாவை அடுத்த நாள் காலையிலே புறப்பட பண்ணிட்டார் என் ஆண்டவன். எங்க புறப்பட பண்ணார்னா, எங்க தூக்கி போட்டாங்களோ அந்த இடத்துல வந்து புறப்பட பண்ணின ராஜாவை கொண்டு வந்து பேசப்பட்ட வார்த்தை என்னவென்றால், ஆமேன், எப்பா யாராவது இந்த தானியேல் உயிரோடு இருக்கிறானான்னு பாருங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்க வைக்கல, மாறாய் தூக்கி போடப்பட்டவன்ட்டே ராஜா கேட்கிறாரு, ஏ ஜீவனுள்ள தாசனாகிய தானியேலே, கர்த்தருனை தப்புவிக்க. ஆமே, ராஜாவுக்கு புரிய வைத்த ஒரு காரியம் என்னவென்றால், தேவனை ஆராதிக்கிற, தேவனை நம்பி இருக்கிற, தெய்வ சமூகத்தை நாடுகிற, தெய்வ பிரசன்னத்தை வாஞ்சித்து நிற்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எவன் எழும்பினாலும் அது அவனை தொடாதபடி காக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? நான் ஆராதிக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ளவர், அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஆமென். எந்த குற்றமும் இல்லாமல், எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புவானால், ஆமென், கர்த்தர் அவனை சும்மா இருக்க விடமாட்டார். தூக்கி போட்டவனை வந்து பார்க்கத்தக்கதார். என் ஆண்டவர் ஒரு கிரியையை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் பேசப்படுகிற வார்த்தை இதுதான். இப்பொழுது தானியேலுக்கு இந்த காரியங்கள் செய்தது சத்துருக்கள் கிடையாது, மிகவும் நேசித்த ராஜா. ராஜாவும் அவனை நேசித்தான், தானியேலும் ராஜாவுக்கு உண்மையா இருந்தார். கூட இருக்கிறவர்கள் தான் இப்பொழுது தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்கள். பொதுவாகவே நமக்கு சத்துருக்கள் ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா நமக்கு ரொம்ப வேதனை வராது. ஆனா கூட இருக்கிறவங்க நமக்கு விரோதமா காரியங்கள் செய்யப்படும் போது அது இருதயத்தை உடைக்கும். எனக்கு பிடிக்காதவங்க அல்லது என்னை பிடிக்காதவர்கள், என்கிட்ட பேசாதவங்க, என்னை பேச விரும்பாதவர்கள், அவங்க எனக்கு ஒரு காரியத்தை செய்யறது, எனக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கிறது, இதை பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரியாது. வேதனைகள் இருக்கானோ ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் கூடவே இருக்கிறவங்க யோசேப்புக்கு ரொம்ப வேதனை எது தெரியுமா? குழியில் தூக்கி போட்டது கிடையாது, எங்கள் அண்ணன்மார்களை இதை செஞ்சிட்டாங்களே, இதுதான் வேதனை. என்னை தூக்கி குழியில போட்டா கூட அந்த யோசேப்புக்கு அந்த வேதனை இருக்காது. சகோதரர் எந்த தீங்குமே செய்யல, சகோதரர்கள் விசாரிக்கும்படி வந்தவனை தூக்கி போட்டார் குழிக்குள்ள. விசாரிக்க வந்த என்ன தூக்கி, அதுதான் யோசேப்புக்கு வேதனை, அதுதான் யோசேப்பால தாங்க முடியல, அதுதான் யோசேப்புக்கு உள்ள மனவேதனையாவே மாறிச்சு. இங்கே தானியேலுக்கு இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை சத்துருக்கள் செய்ததல்ல, கூடவே இருக்கிறவங்க செஞ்சது, கூடவே இருக்கிறவங்க செஞ்சது. இந்த காலை சொல்லுகிற நற்செய்தி, கர்த்தர் உணர்த்தின வார்த்தை இதுதான். இன்னைக்கு கூட இருக்கிற பலரால் துன்பத்தின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில
கர்த்தர் அவர்களை திருப்பி கொண்டு வர வைக்க போகிறார். கர்த்தரவர்களை திருப்பி கொண்டு வர வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலை நேரத்தில் கர்த்தரவர்களை திருப்பி கொண்டு வர வைக்க போகிறார். ஹல்லேலூயா. வந்து என்ன கேட்க போறாங்க தெரியுமா? வந்து என்ன சொல்ல போறாங்க தெரியுமா? நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவர். நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தனக்கு விரோதமாய் கூட இருந்தவங்க செஞ்ச காரியத்தை குறித்து தானியேல் தேவனிடத்தில் முறுமுறுக்கவும் இல்லை, அவர்களை எதிர்த்து தானியேல் போராடவும் இல்லை. ஒரு வார்த்தை தைரியமா சொல்லுகிறேன், உங்க கூட இருக்கிறவங்களே ஒருவேளை உங்களுக்கு குளிய வெட்டலாம், கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு விரோதமாய் செயல்களை செய்யலாம், கூட இருக்கிறவங்களே சில காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், சொல்லலாம், செய்யலாம். அதை குறித்து நீங்க தேவனை முறுமுறுக்காதீங்க. அதை குறித்து அவங்க கிட்டேயும் வாக்குவாதத்துக்கு போகாதீங்க. நீங்கள் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறது உண்மையானால் அவர்கள் வாயாலே கற்று சொல்ல வைப்பார், அவர்களை கொண்டே கற்று சொல்ல வைப்பார், அவர்களை கொண்டே சாட்சியை ஆண்டவர் சொல்ல வைப்பார். தானியேல் ஆராதிக்கிற தேவன், தானியேல் பற்றி கொண்ட தேவன், தானியேல் பிடித்து கொண்ட தேவன், அவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கன்ஃபார்மாக சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையாக தேவனை ஆராதித்து தேவனை சார்ந்து நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாக யார் குழி வெட்டினாலும் அது உங்களை சேதப்படுத்தாது, அது உங்களை சேதப்படுத்தாது. இல்லை, சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டவன். ஆமே, சிங்கத்தையே அடைச்சிட்டாருன்னா ஏன் முன்னாடி இருக்கிற பாதையெல்லாம் அடைக்கிறது? ஆண்டவருக்கு யாரையும் தூக்கி சிங்கத்துக்கு முன்னாடி போடல. ஆனால் நம்ம முன்னாடி வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்தா சிங்கம் மாதிரி தெரியுது. அந்த ஒரிஜினல் சிங்கத்தின் வாயை அடைச்சார்னா என் முன்னாடி இருக்கிற பிரச்சனையெல்லாம் அடைக்கிறது ஆண்டவருக்கு. ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் உறுதியாக இருங்க, சூழ்நிலை கண்டு முறுமுறுக்காதீங்க தேவனை. உங்களுக்கு விரோதம் எழும்புறவங்கள்ட்ட நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க. நீ இதெல்லாம் ஒருவேளை பேசாமல் இருப்பீங்கன்னா உங்கள் மேலே தான் இன்னும் தப்புகள் எழும்பி கொண்டிருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் அமைதியாக இருக்கு. அதான் ஆண்டவர், நீ அமர்ந்திருந்து சத்தமாக சொல்லுங்க, நானே தேவன் என்று. அவரை நோக்கி பார்த்த முகத்தை அவமானப்பட்டு போக. என்ன தானியலே இவ்வளோ நீ துதிச்ச பிறகும் ஆண்டவர் என்ன விடுவிக்கலையா? இப்படி கேட்க ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார், இப்படி கேட்க ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஆண்டவரை குறித்து கேள்வி கேட்க அவர் அனுமதிக்க மாட்டார்னு சொல்லுங்க. என்ன கேள்வி தெரியுமா? நீ இவ்வளோ துதிச்சியே, நீ இவ்வளோ நம்பினியே, நீ இவ்வளோ பிடிச்சிட்டியே, இப்படி ஒரு சட்டம் பிறந்த பிறகு கூட என் ஆண்டவர் பாதுகாப்பார் சொல்லிட்டு தைரியமா போய் நின்னே, அப்படி நின்ன உன் ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரோ, அவர் உன்னை தப்புவிக்கலையா? இப்படி கேட்கறதுக்கு அப்பா அனுமதிக்க மாட்டார், மாறாய் சொல்ல வைப்பார். அவன் ஆராதித்த தேவன், அவன் பற்றி கொண்ட தேவன், அவன் நம்பி இருந்த தேவன் ஜீவன் உள்ளவர். சொல்லுங்க, அவமானம் அடைவதில் சத்தமாப்பா, அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடை குளோரே இயேசுவே அப்பா, ஒரு நாளு சத்தமா, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் யார் யோசேப்பை தூக்கி போட்டார்களோ அவர்களையே திரும்ப யோசேப்பின் இடத்துல கொண்டு வந்தார் என் ஆண்டவன். யார் தானியலை தூக்கி போட்டானோ அவனே தானியல் இடத்துல திரும்ப கொண்டு வந்தார் என் ஆண்டவன். ஹல்லேலூயா. யார் தாவீதை ஒதுக்கினார்களோ அவர்களே தாவீதின் இடத்துல என் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்தார். ஆமாம், உங்களை ஒதுக்குறவங்களை குறித்து கலங்காதீங்க, உங்களுக்கு விரோதம் எழும்புறவங்களை குறித்து கலங்காதீங்க, உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களை குறித்து கலங்காதீங்க. ஒரு நாள் உண்டு, ஒரு நேரம் உண்டு, அவர்களை கத்த திருப்பி கொண்டு வருவார். அன்று உங்களை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி, நீ ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தேவனை முறுமுறுக்காதீங்க, அவர்களையும் எதிர்த்து நிற்காதீங்க. ஹல்லேலூயா. அவர்களையும் எதிர்த்து நிற்காதீங்க. தானியேல் அதுதான் சாட்சியாக சொல்லுவார். ஆமென். 22வது வசனத்தை வாசிங்கள்.
சிங்கங்களை என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். காரணம் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாய் நான் குற்றமற்றவன், அதாவது அவரிடத்துல நான் பிளேம் பண்ணவும் இல்லை, அவரை குற்றம் சாட்டவும் இல்லை. ராஜாவை உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததும் இல்லை, நான் உங்ககிட்டே நான் எதிர்த்து நிக்கல. எனக்கு இப்படி ஒரு பாதை நீங்க அனுமதிச்சீங்க, நீங்க செஞ்சிட்டீங்க. இந்த பாதையில நான் தேவனிடத்திலயும் குற்றம் சாட்டல, தேவனிடத்துல முறுமுறுக்கல, தூக்கி போட்டு உங்களே நான் எதிர்க்கல. அப்படி இருந்ததுனால இன்னைக்கு உங்களே கொண்டு வந்து சொல்ல வச்சிட்டாரு, நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களின் வாயிலிருந்து நம்மை குறித்த சாட்சி புறப்பட வேண்டும் என்பதற்காக சிலரை சத்ருவா ஆண்டவர் எழுப்புறார். ஹல்லேலூயா. சத்துருக்களின் வாயிலிருந்து நம்மை குறித்த சாட்சி புறப்பட வேண்டும் என்பதற்காக சிலர் ஆண்டவர் எழுப்பிவிட்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமா எழுப்பின சத்துரு உங்களை அழிக்கிறதுக்கல்ல, உங்களை குறித்த சாட்சி சொல்றதுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ உங்க முன்னாடி யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களோ எல்லாரையும் கொண்டு வந்துருங்க, எல்லாரையும் பார்த்து வச்சிருங்க. சீக்கிரத்தை உங்களை குறித்து அவங்களே சாட்சி சொல்ல போறாங்க, இவன் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். ஆமென். நம்ம சொல்ற சாட்சியை விட ரொம்ப பவர்ஃபுல் சத்துரு நம்மளை குறித்து சொல்ற சாட்சி. நல்லதா சொல்லணும், பக்கத்துல பார்த்து நல்லதா சொல்லணும்னு சொல்ற சாட்சி சொல்லணும்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாது, நல்லதா சொல்லணும். இல்ல நம்மளை குறித்து நம்முடைய சத்துருவே நம்மளை பத்தி நல்லா சொல்றானா, அது எவ்வளவு பெரிய சாட்சி. இத கேட்க வைக்கிறதுக்கா இல்ல? ஆமா, சத்துரு சாட்சி சொல்ல தொடங்க, அந்த ராஜா எல்லாருக்கும் முன்னாடியும் தானியலை குறித்து சாட்சி சொல்ல தொடங்கினதும் அந்த தேசமே தானியலின் தேவனை மகிமைப்படுத்த தொடங்கினது. ஹல்லேலூயா. இதோ நாட்கள் வருகிறது, கர்த்தரின் வாழ்க்கையில மகிமைப்படும் நாட்கள் வருகிறது. சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகுவதற்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற நாட்கள் வருகிறது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி என் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவனை முறுமுறுக்காதீங்க, அவங்க கிட்ட எதிர்த்து நிற்காதீங்க. ஆமே. இன்னைக்கு அநேகர் ரொம்ப உடைய காரணமே இதுதாங்க, கூட இருக்கிறவங்க செய்யற காரியம், குடும்பத்தார் செய்யற காரியம். கடந்த நாட்களில் அதிகமான ஜெப குறிப்புகள் இதுதான். சிலர்லாம் சில சகோதரிகள் போன் பண்ணி சில காரியங்கள் ஜெபிக்க சொல்லும் போது அவங்க வாயில் நம்ம எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும், எவ்வளோ அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னாலும், எவ்வளோ வசனத்தை எடுத்து சொன்னாலும் அவங்களால எதை ஏற்றுக்க முடியும்னா, பாஸ்டர் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. என் குடும்பத்தார் இதை பண்ணிட்டாங்க, என் சகோதரர்கள் இதை பண்ணிட்டாங்க, அதுதான் அவங்களால அக்செப்ட் பண்ணவே. இன்னைக்கு ஏன் அநேகருடைய உள்ள ரொம்ப நொறுங்கி இருக்குதுன்னா இதுதான் ரீசன். வேற எவனாவது ஒருத்தர் பண்ணியிருந்தானா நான் அது விஷயம் எடுத்திருக்க மாட்டேன். என்னோடு கூட அப்ப பூசிக்கிறவன் என் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான், ஆனா எனக்கு தெரியல, எனக்கு தெரியாமலே கால வரையிட்டு இருக்கிறான். என் கூடவே இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அனுகூலமாவே பேசுறது போல இருக்குது, ஆனா வெளியில போற போறதும் தெரியுது, எல்லாமே எனக்கு எதிரா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இந்த காலை நேரத்துல தேவ சமூகத்துல உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ தேவனை முறுமுறுத்துறாத. தேவன் அறியாமல் எதுவும் உங்க வாழ்க்கையில இதுவரை நடந்ததில்லை, இனிமேல் நடக்க போறதும் கிடையாது. அவர் இன்று சிலரை இப்படி அனுமதிக்க விட்டிருப்பது நாளைக்கு உங்களை குறித்து அவர்களை சாட்சி சொல்ல வைப்பார். என் ஆண்டவர், நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்பதையும், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதையும், நீ ஆராதித்த தேவன் உன்னை தப்புவித்தார் என்பதையும் கர்த்தரே அவர்கள் வாயினால் சாட்சி சொல்ல வைப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்து சொல்லுவாங்க, வந்து சொல்லுவாங்க, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களுக்கு விரோதமா தீமை செய்ய நினைச்சோம், ஆனா கர்த்தர் விடல, உங்களை கத்தர் மகிமையா நிறுத்தி வச்சிருக்கிறார். இதுதான் சாட்சியா மாறப்போகுது. முறுமுறுக்காதீங்க, விரோதிக்காதீங்க, தேவனை முறுமுறுக்காதீங்க, நீ எதிராளிகளை விரோதிக்காதீங்க. தேவனிடத்துல இன்னும் பற்றி கொள்ளுங்கள், எதிராளிகளை இன்னும் நேசியுங்கள். ஹல்லேலூயா. உங்க சத்ருக்களை இன்னும் நேசிங்கள் தான் ஆண்டவர் சொல்றார். நம்ம சத்ருவை நேசிக்க நேசிக்க, அவனுக்கா அவனுக்காய் ஜெபிக்க, சத்துருக்களுக்காய் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஒன்றே ஒரு காரியம் விளங்கி கொண்டே இருக்கும்,
என் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை என்னோடு கூட நிற்கிறார் என்பதை கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் காண்பித்து கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நம்முடைய கண்களை மூடி ஒரே ஒரு ஜபத்தை ஏறெடுத்து விட்டு நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் ஒரு சில உள்ள ஹல்லேலூயா ஆண்டவரே அவங்க அப்படி பண்ணியிருந்தா கூட எனக்கு வேதனை இருக்காது. ஆனால் என் கூட இருக்கிறவங்க என் கூட இருக்கிறவங்களே என் சொந்தங்களே என் குடும்பமே என் சகோதரனே என் சகோதரியே என்னோடு கூட பிறந்தவர்களே எனக்கு விரோதமாக செய்கிறத பார்க்கும்போது என்னால் அதுதான் இப்போ தாங்கிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அந்த ஒரு உண்மை நான் முறுமுறுக்க மாட்டேன், அவர்களுக்கு விரோதமாய் நான் செயல்படவும் மாட்டேன். நான் கத்தருக்காய் காத்திருப்பேன், கத்தருக்காய் காத்திருப்பேன். கத்தோடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்குன்னு காத்திருக்கிறேன். நிச்சயமாய் அதே நாவுகள் வந்து சொல்லும், நீ ஆராதிக்கிற தேவன், நீ நம்பியிருந்த தேவன், நீ பற்றி கொண்ட தேவன், ஆவே உன்னை விடுவிக்க வல்லவர், அவரே உனக்காய் காரியத்தை நடப்பிக்கிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த நாவுகள் சொல்லத்தக்கதாய் என் தேவன் சாட்சியாய் மாற பண்ணுவீரப்பா. எனக்கு பலன் தாரும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, இந்த பாதையில உண்மை முறுமுறுக்காதிருக்க எனக்கு பலன் தருவீராக, இந்த பாதையில நான் அவர்களை விரோதிக்காமல் இருக்க எனக்கு பலன் தருவீராக, உடைய கிருபை அதிகமாக நிலை ஊற்றுவீராக. நான் விசுவாசிக்கிறேன், நான் அவமானப்பட்டு போவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நானுமது ஆமென் அவமானம் ஆமென் அப்பா இயேசுவே அப்பா நானுமது பிள்ளை ஒரு நாளும் சொல்லுங்க அப்பா நான் உமது பிள்ளை அப்பா ஒரு நாளும் அப்படி எழுமி நிற்கலாம். தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், என்னை அவமானப்பட்டு போக விட மாட்டார். ஆமே அந்த வசனம் ஒரு அழகா இருக்கு. தானியேல் 6:19 காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கேபிக்கு தீவிரமாய் போனான். தீவிரமாய் அவன் திரும்ப வந்தான். திரும்ப வந்து தானியேலுக்கு செய்யப்பட்ட மகிமையான காரியத்தை அவன் கண்டான். அவன் வாயை திறந்து அவனை குறித்து சாட்சி சொல்ல துவங்கினான். ஆமே சில காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களை கண்டு நீங்க கலங்காதீங்க. இதோ தீவிரமாய் கத்த சில காரியத்தை செய்ய போகிறார், தீவிரமாய் கத்த சில காரியங்களை செய்ய போகிறார். இதோ சீயோனுக்காய் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆண்டவர், இதோ தீவிரமாய் சில காரியத்தை செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையா ஹல்லேலூயா சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் பாடுங்க அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும், ஓ அப்பா அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்ற சொல்லுங்க. அவமானம் அடைவதில்லை அவமானம் ஏசப்பா அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம், அப்பா அப்பா நான் உமது பிள்ளை
ஒரு நாளும் சொல்லுங்க கண்கள் நீதிமானை கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்ட கேட்கின்றன கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டை இடுக்கன் நீக்கி இடுக்கன் நீக்கி விடுவிக்கிறேன் இடுக்கன் நீக்கி இறுதி வரை நீ நடத்தி செல்வே இறுதி வரை சந்தோஷத்தோட அவமானம் அடைவதில்லை அவமானம் அடை இதோ அதை தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன் உன் நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார் சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து ஆர்ப்பரி கத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளு பாடுங்க அப்பா ஹல்லேலூயா சொல்லுங்க உடைந்த நொந்த உள்ளத்தோடு உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து ஆமென் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் ஆமென் அனைத்தி நின்று நீர் விடுவிக்கின்றேன் அனைத்தி நின்று சந்தோஷத்தோட அவமானம் அடைவதில்லை அவமானம் கத்தர் விட்டு கொடுக்க மாட்டாருங்க எப்படிங்க அவர் உங்களை விட்டு கொடுப்பா தம்மை நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறதில்லை இதோ தீவிரமாய் நடப்பிக்கிற நாட்கள் வருகிறது இதோ நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமென் அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் இயேசு ராஜாவே ஒரு விசை கூட உடைந்த நொந்த உள்ளத்தோடு உடைந்த நொந்த உள்ளத்தோடு நீ உடைந்திருக்கிறது அவருக்கு தெரியும் அவே உன் அடிக்காயங்களை அவர் அறிந்திருக்கிறார் நீ சகலவற்றையும் சகித்து கத்திருக்காய் காத்திருப்பது அவருக்கு தெரியும் அநேக துன்பங்கள் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக ஆமென் அனைத்தி நின்று நீ ஆமென் அனைத்தி நின்று சொல்லுங்க அவமானம் அடைவதில்லை அவமானம் அடைவதில்லை ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்னை நம்பி இருக்கிற என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நான் அவர்கள் தேவனாயிருக்கிறேன் நான் அவர்கள் பிதாவாயிருக்கிறேன் என் பிள்ளைகளை நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் என்று கத்து சொல்லுகிறார் உன்னை நிந்திக்கிறவர்கள் நடுவில் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நடுவில் உனக்கு விரோதமாய் குழி வெட்டுகிறவர்கள் நடுவில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறார்கள் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறார்கள் உனக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு தேவன் உனக்காய் உதவி செய்கிற ஒரு தேவன் உன் பட்சத்தில் நிற்கிற ஒருவர் உண்டு என்பதை இது நிமித்தம் அவர்கள் அறிந்து கொண்டு சொல்வார்கள் நீ ஆராதிக்கிறவர் நீ பற்றி கொள்கிற தேவன் நீ பிடித்து வைத்திருக்கிற நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தவில்லை என் தேவன் பெரியவர் என் தேவன் உண்மை உள்ளவர் என் தேவன் நல்லவர் ஓரி மகதோரோ நான் அவமானம் அடைய விட மாட்டான் நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டான் உங்களை விட்ட யாரும் எனக்கு இல்லாத நீங்க தான் பா எனக்கு எல்லாமே
ஹalleluya சில நேரத்துல நம்மளுடைய கேள்வியே ஆண்டவர் நீங்க அனுமதிச்சி இருக்கீங்க உண்மைதான் ஆனா இது நிமித்தம் பல காரியங்கள் என்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறதுப்பா என் பலம் குறைந்து கொண்டிருக்கிறது என் சூழ்நிலை இன்னும் பிரதிகூலமாய் கொண்டிருக்கிறது நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய अनेक காரியங்கள் என்னை விட்டு கைவிட்டு போகிறது போல இருக்குது ஏனா அவங்க எனக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை இதுதான் நான் உன்னிடத்தில் அனுப்பின பட்சிகள் நிமித்த அவைகள் பட்சித்த வருஷத்தை நான் உனக்கு திரும்ப வரப்படுவேன் ஆமென் பட்சித்த வருஷங்களை நான் உனக்கு திரும்ப வரப்படுவேன் ரிகாபா ஷகதரா யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆமென் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிக்கிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் இதை செய்ய ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் ராகா பாகாதா ராஷ் லிகாதா ராஷ்யா என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது ரெண்டு கரங்களை உயர்த்து ஆமென் நம்புறீங்களா ஆண்டவரே நம்பி நிக்கிறீங்களா ஆமென் பேசுறவங்க பேசட்டும் தூற்றுகிறவர்கள் தூற்றட்டும் ஆமென் ஆண்டவர் இந்த நேரத்துல நான் பேசாம இருந்தா ஒருவேளை என் மேலேயே இந்த குற்றம் சுமந்துடும் நீதி செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் உங்களுக்கு பேசுகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் ஒருவேளை அவங்க சொல்றது போல நான் செய்யாமல் இருந்தா இதுவே என் வாழ்க்கையின் பேச்சா மாறிடுமா ஹல்லேலூயா ஆமென் அதே நாவ வாயை திரும்ப சொல்ல வைப்பார் ஆமென் உங்களுக்கு விரோதமா செய்த அதே கரமே திரும்ப உங்களுக்கு சிலவைகளை செய்ய போகிறது அது உங்களை திரும்ப விழ தள்ளுவதற்கல்ல உன்னை எழுப்பி நிறுத்துவதற்காக தூக்கி போட்ட ராஜா வந்து சொல்லுகிறான் அவனை தூக்கி விடுங்க அவனை தூக்கி விடுங்க அவன் ஆராதிக்கிற தேவன் அவன் நம்பி இருந்த தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் ராபா காதா ராபா சந்தரா லிகாதா ராகாதா ரிகாதா ராகாத நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் ஆமே யோவேல் 2:25 ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷம் இதை நான் தான் அனுமதிச்சிருக்கிறேன் இதுல பட்சிக்கப்பட்டதை குறித்து நீ கலங்காத ஆமை பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அளிப்பேன் நான் திரும்ப வர பண்ணுவேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா என் தேவன் அறியாமல் இதுவரை நடக்கவில்லை என் தேவன் அறிந்து நடந்ததானா பட்சித்த வருஷங்களின் விளைவை என் ஆண்டவர் திரும்ப வர பண்ணுவார்னு விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே கெம்பி இருந்து ஆர்ப்பரியுங்கள் என் தேவன் நன்மை கேதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார் முறுமுறுக்காதீங்க தேவனிடத்தில் முறுமுறுக்காதீங்க தானியேல் சொல்கிறேன் என் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனா ரெண்டு கரத்தை உயர்த்தி கடைசி ஆராதனை உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா உம்மை விட யாரோ இல்லை ஏசையா உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா 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 என் நீதி நீர்தானையா ஏசையா 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 என் நீதி நீர்தானையா ஏகோ வாசிக்கேனும் நீர்தானையா
எங்கள் நீதி தெய்வம் நீர்தான் யெகோவா சித்தேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இயேசையா இயேசையா சத்தமா பாடுங்க இந்த வார்த்தை சொல்லுங்க என் நீதி நீங்க தான்ப்பா இந்த காரியத்துல உங்கள்கிட்ட தான்ப்பா நான் நீதி எதிர்பார்க்கிறேன் ஓ இயேசையா 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 என் நீதி நீர்தானே எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா யெகோவாசிக்கே நீர்தான் எல்லார் கண்களை மூடு இந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை செய்யும்படி கத்திர ஏவுக கூடவே இருந்து உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று கத்த சொல்ற மன்னிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லார் கண்களை மூடிக்கும் உங்க கரத்தை உயர்த்தி நான் மன்னிக்கிறேன் நான் உங்களுக்கு விரோதமா செயல்பட எழும்பல நான் உங்களுக்கு விரோதமா செயல்பட எழும்பல ஆண்டவருக்கு சொல்ற நீ மன்னிச்சு நீ அவங்களை மன்னிச்சு நான் நீதி செய்றேன் நான் நீதி செய்றேன் அதே நாவுகள் வந்து சொல்லும் அதே கரங்கள் உனக்கு உனக்கு அனுகூலமாக வந்து நிற்கும் தூக்கி போட்ட கரம் வந்து சொல்லுது அவனை தூக்கி விடுங்க காரணம் அவன் ஆராதிக்கிற தேவன் அவன் நம்பி இருந்த தேவன் அவன் துதித்த தேவன் அவன் சார்ந்திருந்த தேவன் அவர் ஜீவனுள்ளவர் அவர் ஜீவனுள்ளவர் அவன் ஆராதித்த தேவன் உண்மை உள்ளவர் மன்னிக்கிறேன் சொல்றவங்க கண்களை மூடி உங்க வலது கரத்து உயர்த்து மன்னிச்சிட ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவர் உங்கள்கிட்ட நான் முறுமுறுக்க மாட்டேப்பா ஆமே எனக்கு விசுவாசம் உண்டு எனக்கு நம்பிக்கை உண்டு இது நிமித்தம் பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவு என் வாழ்க்கையில திரும்ப வரப்படுவேன் திரும்ப வரப்படுவேன் இதோ நான் மறுபடியும் கட்டுவேன் இதோ நான் மறுபடியும் வரப்படுவேன் இதோ நான் மறுபடியும் இதை உயிர்ப்பிப்பேன் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு தேவனுக்கு மகிமையா என் தேவன் நல்லவ என் தேவன் இதை செய்ய அதோ தீவிரமாய் உன் நடுவில் வருகிறார் நன்றி ஆண்டவரே பலப்படுத்து எங்கள் நீதி செய்கிற தேவன் நீரப்பா நம்பி காத்திருக்கிறோம் நீ செய்ய போகிறதற்காய் நன்றி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் கத்த நல்லவர் அப்படி உட்கார்ந்து கொள்வோம் கத்த நல்லவர் கத்த நம்மத்தில் இருக்கிறார் அப்படி பிரச்சனம் இருக்கிறது இப்பொழுதும் ஒரு சில காரியங்களுக்காக நாம் சேர்ந்து ஒருமித்து செபிக்க போகிறோம் ஆமே சொல்லப்படுகிற காரியங்களை ஒவ்வொருவரும் கவனித்து நாம் சேர்ந்து காரியங்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கலாம் நம்முடைய தேசத்தில் மறுபடியும் இந்த கொள்ளை நோய் பரவுகிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பலவிதமான கொள்ளை நோய்கள் இப்பொழுது நம்முடைய தேசத்தில் பரவுகிறதாய் சொல்லியிருக்கிறார்கள் கர்த்தர் இறங்கி தேசத்தை காக்க வேண்டும் இனி அது பரவாதபடிக்கு அதிகரிக்காதபடி ஆமென் கர்த்தர் கிருபையாய் தேசத்தில் இறங்கி இதிலிருந்து ஒரு பூர்ணமான விடுதலை தேசத்தில் கர்த்தர் கட்டளையிடும்படியாக எல்லாரும் உங்கள் வலதுகரத்தை முடிந்தவர்கள் எல்லாரும் உயர்த்தி நம்முடைய தேசத்திலே கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை கர்த்தர் தரும்படி எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாமா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் நீ நல்லவரப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்தை உங்களுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் என் தகப்பனே ஆண்டவர் மீண்டும் இந்த கொள்ளை நோய் பரவுகிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் பலவிதமான நோய்கள் இந்த நாட்களிலே மாறி மாறி பரவி கொண்டிருக்கிறதப்பா என் தேவன் கிருபையா இறங்குவீராக
இந்த தேவனே இந்த கொள்ளை நோய் முற்றிலும் எங்கள் தேசத்தை விட்டு மாறி போகட்டும். கர்த்தர் ஒரு பூர்ண விடுதலை தேசத்திலே கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா என் தேவன் மனமிறங்குவீராக, என் தேவனுடைய அதிசயம் விளங்குவதாக அப்பா. என் தேவனே கிருபையா இறங்கி இது நீ அதிகரிக்காத படிக்கு ஆண்டவரே இது பரவுகிறது நிறுத்தப்பட கத்த கிருபை செய்வீராக. ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே எந்த ஒரு கொள்ளை நோய் எங்கள் தேசத்தை நீ தொடக்கூடாது ராஜா. கத்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உடைய ரத்தத்தை விசுவாசத்தோடு எங்கள் தேசத்தின் மேல தெளித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் விடுவிப்பீராக, என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே இனி ஒரு ஆண்டவரே இந்த பரவுகிற நிலைமை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உண்டாகாதபடிக்கு என் தேவனால் ஒரு விடுதலை எங்கள் தேசத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் கிருபையா இறங்குங்க. ஆண்டவர் இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு முற்றிலுமான விடுதலை, ஒரு பூர்ண விடுதலை எங்கள் தேசத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. எங்கள் தேசம் பாதுகாக்கப்படட்டும், எங்கள் தேசம் விடுவிக்கப்படட்டும். எல்லா பலவீனங்கள், எல்லா கொள்ளை நோய்கள் பரவுகிறதிலிருந்து எங்கள் தேசம் பாதுகாக்கப்படும்படி உடைய கரத்தில் எங்கள் தேசத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தேசத்தை பாதுகாத்து நடத்துவாராக. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். இப்பொழுது 12th எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமே, வருகிற மாதங்களிலே 10th எக்ஸாம் இருக்கிறது. இன்னும் மற்ற பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு அத்த நல்ல ஞானத்தை கிருபைகளை கொடுத்து எல்லா எக்ஸாமும் நல்ல முறையில் பிள்ளைகள் எழுதும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 12th எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத கத்த கிருபை செய்து நன்றி. இன்னும் இருக்கிற எக்ஸாம் பிள்ளைகள் தடையில்லாமல் எழுதி ஆண்டவரே நல்ல முறையில் அதை முடிக்க கத்த கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் 10th எக்ஸாம் துவங்க இருக்கிறது ஆண்டவரே. 11th எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மற்ற பிள்ளைகளுக்கும் எக்ஸாம் இருக்கிறதப்பா. என் தேவனே பிள்ளைகள் எல்லாம் கத்த விசேஷமாக இந்த நாட்களிலே பலப்படுத்தி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எந்த பலவீனங்களும் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பரவுகிற கொள்ளை நோய்களுக்கெல்லாம் கத்த விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். நல்ல ஞானம் வேத கலப்படம் இல்லாமல் போதிக்கப்படும்படியாகவும், துருபதேசங்களுக்கு சபைகள் இடம் கொடுக்காதிருக்கப்படியாகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நாட்கள். இதற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டிய நாட்கள். ஆமென். அதிகமாக வேதத்தை மாற்றி பேசுகிறவர்கள், ஆமென், குழப்பி பேசுகிறவர்கள், துருபதேசங்கள் எனக்கு தேசத்தில் அதிகரித்திருக்கிறது. இதனால் அநேகருடைய ஆத்மாக்களை சத்துரு வஞ்சித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிருபையாக இறங்கி சபைகள் சத்தியத்தை சத்தியத்தோடு போதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தர் கிருபையாக இறங்கி எல்லா சபைகளும் சத்தியத்தை போதிக்கிறவர்களாய், கலப்படம் இல்லாமல் வேதத்தை வார்த்தைகளை போதிக்கிறவர்களாய், துருபதேசங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேத ஆமே சபையில் வந்து வார்த்தையை கேட்கிறவர்கள் வசனத்தில் வளருகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. பேசப்படுகிற வார்த்தை வேதத்தில் இருக்கிறதா என்பதை அவர்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளத்தக்கதாய் சபைகளை கர்த்தர் வளர்த்தும்படியாக எல்லாரும் ஒரு வார்த்தை உங்கள் கரங்களை உயர்த்தி சபைகளை ஆண்டவருடைய கரத்தில் வைத்து ஆமாம் எந்த சபையிலும் ஆண்டவரே அப்பா துருபதேசங்கள் நுழையக்கூடாதப்பா. ஆண்டவர் வேதம் ஆண்டவரே கலப்படம் இல்லாமல் பிரசங்கிக்கப்படணும். ஆண்டவரே நீ சொல்லுகிறபடி, நீர் ஆண்டவரே காண்பிக்கிறபடி சத்தியத்தை சத்தியத்தோடு போதிக்க ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே நீ சொல்லுகிற உபதேசத்தினாலே நாங்கள் சுத்தமாக்கப்படுகிறோம் என்று ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் சபைகளிலே உண்டாகட்டும். பேசப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே சத்தியங்கள் ஒவ்வொருவரை சுத்திகரிப்பதாக, ஒவ்வொருவரை சுத்தமாக்குவதாக, உண்மையிலே நிலைத்திருக்க பண்ணுவதாக, உமக்குகந்த கனிகளை கொடுப்பதாக தகப்பனே. அப்படிப்பட்ட சபைகளா எல்லா சபைகளும் மாறுவதாக. எந்தெந்த சபைகளிலே இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதோ கர்த்தர் அவைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் சீர்படுத்தப்படட்டும், எல்லா சபைகளும் ஸ்திரப்படுத்தப்படட்டும், எல்லா சபைகளும் உம்முடைய சத்தியத்தில் நிலைநிறுத்தப்படட்டும் அப்பா.
கர்த்தர் கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. வேதத்தை கலப்படம் இல்லாமல் போதிக்கும் ஆண்டவரே. துர்பதேசங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் சபைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்ளுங்கப்பா. ஹாலேலூயா. சத்துருவானவன் ஆண்டவரே இன்னைக்கு அதிகமாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஜனங்களுடைய ஆத்மாக்களை வஞ்சித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிருபையா இறங்கி இப்படிப்பட்ட நிலை எங்கள் தேசத்தை விட்டு மாற ஆண்டவர் நம்முடைய கரத்தில் எல்லா சபைகளை வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியம் செய்கிற ஊழியர்களும் சத்தியத்தில் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. வேதத்தை கேட்கிற வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளும் வசனத்தின் ஆண்டவரே ஆழத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அப்படி சபைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். உமக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு சபை வளர்ந்து பெறுக. உம்முடைய கனிகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒவ்வொரு சபைகளையும் அப்படியே கர்த்தர் மாற்றுவாராக. அடுத்ததாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கும் வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு இந்த குடிப்பழக்கத்திலே அதிகமாக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆமாம், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளும் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுவதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. கர்த்தர் கிருபையாக இறங்கி பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். இந்த குடிப்பழக்கம் தேசத்தை விட்டு அந்த முற்றிலுமாய் மாறணும். இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் முற்றிலுமாய் அடைக்கப்படணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமாம், நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வர வேண்டும். ஆமாம், அநேகர் ஜெபிக்கிறோம், அநேக ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள், பல ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் கர்த்தர் இதை காண பண்ணுவாராக. ஹல்லேலூயா. டாஸ்மாக் கடை மூடப்படணும். இந்த குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படணும். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. விசேஷமாக வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி அதிகமாக இதில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆமாம், பெரிய பெரிய சிட்டிலெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஆமாம், பெண்கள் இன்றைக்கி குடிச்சிட்டு ரோட்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பெங்களூரில் போனீங்கன்னா தெரியும், சென்னையிலலாம் போனீங்கன்னா தெரியும். ஹல்லேலூயா. ஐடி ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைகள் ஆமாம் ராத்திரி நேரத்தில் குடித்து விட்டு ரோட்டிலே படுத்திருக்கிறார். கர்த்தர் கிருபையாக இறங்கி இப்படிப்பட்ட நிலை தேசத்தை விட்டு மாறணும். வாலிபர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற அம்புகளாய் மாறணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட குடிப்பழக்கத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள எந்த பிள்ளைகளும் சிக்கக்கூடாது. அப்படி சிக்கி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து கொண்டு வருவாராக. எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஆமென் ஆவிலே நிறைந்து கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்படட்டும். கர்த்தருடைய கிரியை இந்த இடத்துல நடக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை ஆமென் அகற்றி போடுவாராக, அகற்றி போடுவாராக. குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு சிக்கி இருக்கிறாங்க ஆண்டவரே, என் தேவன் கிருபையாய் விடுவிப்பீராக. என் தேவன் பிள்ளைகளை விடுவித்து கொண்டு வருவீராக. எந்த பிள்ளைகள் இந்த குடிப்பழக்கத்தில் போகக்கூடாதப்பா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் அவைகளை கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். இவைகள் பிள்ளைகளை விட்டு அகலுவதாக. இயேசுவின் ராஜா ஒரு அக்கபா சகத நன்றி செலுத்தலாமா?
ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் விடுவிப்பாராக. டாஸ்மாக் கடைகளை கர்த்தர் மூட அனுகூலம் பண்ணுவாராக. கர்த்தர் கிரியை நடப்பீங்க. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அதிகமாக இதற்காய் ஜெபிக்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். ரெண்டு ஆராதனைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரணும். நடத்துகிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தணும். ஜனங்களை கர்த்தர் தடையில்லாமல் கொண்டு வரணும். எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஒரு விசை கூட. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையில் கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறீர். இந்த வாரமும் ஆண்டவரே ஆராதனையில் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. ரெண்டு ஆராதனைகளை தடையில்லாமல் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நடத்துகிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி பயன்படுத்துங்க. ஆரம்பம் முதலே தெய்வ பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படணும். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும். எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்துங்க அப்பா. ஜனங்களை கர்த்தர் தடையில்லாமல் கொண்டு வரணும். இந்த நாள் வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் அந்த நாளில் வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. முற்றிலும் உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லா சபைகளிலும் ஆராதனைகள் நடக்கட்டும். எந்த சபையிலும் ஆராதனை நடக்கவில்லை என்று சொல்ற செய்தி வரக்கூடாது. எல்லா சபையிலும் விடுதியோடு ஜனங்கள் கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. முற்றிலும் உடைய கரத்தில் தருகிறோம். நீர் ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறபடினா ஒரு விஷயம் கூட கரத்தை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் கிருபையா இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து இவ்வளோ நேரம் பாடி ஆராதித்து உடைய வார்த்தையிலே கழிகூற கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரை சில காரியங்களுக்காய் ஜெபிக்க வைத்திருக்கிறீர். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. ஆண்டவர், எங்களுக்காய் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. எங்களை விரோதிக்கிறவர்களே ஒரு நாள் வந்து சொல்ல போகிறார்கள், நீ ஆராதித்த தேவன், ஆமை நம்பி இருந்த தேவன், ஆமை அவர் பெரியவர், அவர் உண்மை உள்ளவர் என்று எங்களை குறித்த சாட்சி ஆண்டவர் உமக்கு மகிமையாய் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்பட போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ இதை தீவிரமாய் நடப்பிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க. இப்பொழுது வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். பேசும் நடத்துகிற மகனை விசேஷமாக பலப்படுத்தி பயன்படுத்துவீராக. வந்திருக்கிற இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நிறைவோடு அனுப்பும். முற்றிலும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவர், நீர் எவ்வளவு வேணும் பெருகும் நாங்கள் சீருக வேண்டும். நீர் பிற இயேசு நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே.